செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது த்ருதி. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் காந்தி சிலை அருகே முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி 31வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் கோபால் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 31வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தனர். இதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி. இந்திய திருநாட்டின் ஒற்றுமை இறையாண்மை ஆகியவற்றில் அசைக்க இயலாத நம்பிக்கை வைத்து சாதி சமய வேறுபாடுகளற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க இதில் இந்திய திருநாட்டின் ஒற்றுமை இறையாண்மை ஆகியவற்றை அசைக்க இயலாத நம்பிக்கையை வைத்து சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமதர்ம சமுதாயத்தை உருவாக்க தன் உயிரையே அர்ப்பணித்து தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவினை என்றென்றும் போற்றுவேன். சாதி வெறி சமய வெறி அற்ற ஒன்றுபட்ட வலிமையான சமதர்ம இந்திய சமுதாயத்தை உருவாக்கவும் இந்திய மண்ணில் இருந்து பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க தலைவர் ராஜீவ்காந்தி வழியில் அயராது உழைப்பேன் என்று உறுதிமொழி மேற்கொள்கிறேன் என நகர தலைவர் கோபால் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் பாஸ்கர்.